guys, bistamalakungla varaikiram. This is Sudhakar Randy. Innikku namba paaka porradhu pathinga best film Mammootty oda Tamil dub movies ah paaka porom. Mammootty na namak ellarkume pidikka romba pada Tamil padangal nadichirukkaru avaru. Avaru ungalku romba pidichirundha illa avaroda megaperiya fan da marakama comment section la comment panni vittirunga adha paathu therinjikiren. Neenga avaroda padangal edha padangal paathirundha adhiyum comment section la comment panni vittirunga adha paathu therinjikiren. Ippa vaanga avaroda padangal ekka chakka padangal Tamil dub la vandirukku adha kalaiki kuliki ungalukaga or அஞ்சு படத்தை உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா ஒன் வே டிக்கெட். 2008 வந்த ஒரு காமெடி மியூசிக் டிராமா மூவி. ஐஎன்டிபி ரேட்டிங் 3.6 தான் கொடுத்துருக்காங்க 10க்கு. இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட். இந்த படத்துல வந்து பிருத்விராஜ் நடிச்சிருப்பார், அப்ப நம்ம மம்டி சார் நடிச்சிருப்பார். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக வந்த இந்த படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மம்டி சார், அதாவது நம்ம மம்டி சார் வந்து மிகப்பெரிய மெகாஸ்டாரமாக இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அவர் வந்து நல்ல ஒரு ஹீரோவாக காட்டிட்டு இருப்பாங்க. நம்ம பிருத்விராஜ் வந்து ஒரு நல்ல ஒரு டிரைவர், ஜீப் டிரைவராக காட்டிட்டு இருப்பாங்க. அவருக்கு ஒரு பிரச்சனை வருதுங்க, அதுவும் அவங்க மாமா பொண்ணு பக்கம் ப்ளஸ் இன்னொரு பக்கம் ஹீரோனி, இவங்க ரெண்டு பேரில் பிரச்சனை இல்லை, இவர் மாட்டிக்கிட்டு இருப்பார். அந்த டைமில் ஜெயிலுக்குலாம் போவார். அந்த டைமில் நம்ம மம்டி சார் வந்து அவரை காப்பாற்றிட்டு இருப்பார். அதனால் அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை வரும் இந்த படம். ஃபுல் படம் வந்து சூப்பராக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நல்ல ஒரு மியூசிக், நல்ல ஒரு காமெடி படம் பார்க்கணும்னா இந்த படத்தை பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும், நல்ல காமெடியாக இருக்கும், தமிழ் டப்பில் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க வர படம் பார்த்தீங்கன்னாக்கா வாசுகி. 2016 வந்த ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் டிராமா மூவி. தமிழில் வந்து புதிய நியாயமம் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் த்ரில்லிங்காக டிராமாவாக இருக்கும். இந்த படத்தில் வந்து ஹீரோவாக வந்து நம்ம மம்டி சார் இருப்பார், ஹீரோயின் வந்து நம்ம நயன்தாரா இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆன பிறகு இந்த படத்தை ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு சொல்லுவாங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்டில் எடுத்துருவாங்க இந்த படம். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு அந்த ஃப்ளாட்டில், அவங்க இருக்கிற ஃப்ளாட்டில் வந்து அவங்க நேபர் சினாப்பிடணும் நம்ம நயன்தாராவை வந்து கெடுத்துருவானுங்க. கெடுத்துற பேருக்கு அதை வந்து மறைக்கிறது, அதாவது அவங்க ஹஸ்பண்டை சொல்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. மம்டி சார்ட்டு சொல்கிறது ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் சொல்ல முடியாமல் டிஜிபின்னு சொல்லிட்டு ஜீனா சொல்லிட்டு வந்து இருப்பாங்க. அவங்ககிட்ட சொல்கிற மாதிரி சொல்லி ஃபோனில் சொல்லி அவங்க வந்து பிளான் போட்டு கொடுப்பாங்க பார். செம்ம த்ரில்லிங்காக போவாங்க. எப்படிலாம் அவங்கள வந்து ரிவெஞ்ச் எடுக்க சொல்கிற சொல்லி கொடுப்பாங்க பாருங்கள். ஆனால் அந்த ஜீனா வந்து வேற யாரும் இல்லை, நம்ம மம்டி சார் தான். கடைசியில் காட்டுவாங்க பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அவருக்கு நல்லாவே தெரியும் அவங்க ரேப் பண்ணதுக்கு வந்து, ஆனால் சொல்ல முடியாமல் தவிக்கும் போது அவர் என்ன அழகாக சூப்பராக காட்டியிருப்பார்னா அந்த த்ரில்லிங்காக செம்ம இருக்கும். நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இந்த படம். மொத்த பதவும் சூப்பரான ஒரு படம். நயன்தாரா வந்து அவங்களோட ஆக்டிங்லாம் வேற லெவலில் நடித்திருப்பாங்க. மம்டி சாரும் நயன்தாரா ஒரே ஸ்க்ரீனில் தான் எப்படி இருக்கோ சூப்பராக இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சீனான படம். இந்த படம் எனக்கு பர்சனலாக பிடிச்ச படம் சொல்ல, ஒரு த்ரில்லிங் ட்ராமா படம் பார்க்கணும்னா இந்த படத்தை பாருங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான படம், தமிழ் டபுளில் வந்திருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிஸ்ட்ல மூணாவது பார்க்கப்படும் படம் பாத்தீங்கன்னா யாத்ரா. 2019 வந்த டிராமா மூவி. ஐஎன்டிபி ரேட்டிங் பார்த்தா 8.2 கொடுத்துருக்காங்க 10க்கு. எத்தனை பேருக்கு ஜெகன் மோகன் ரெட்டினா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஆந்திரப்பிரதேஷோட சிஎம் சொல்லிட்டு எத்தனை பேருக்கு தெரியும். அவரு தான் இவரோட அப்பாவை இன்ஸ்பயராக வச்சு இந்த படத்தை எத்தனை பேர் எடுத்திருக்காங்க தெரியும் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன மம்டி சாரோட பேர் வந்து YS ராஜேந்தர் ரெட்டின்னு சொல்லிட்டு, அவர் தான் வந்து முன்னாள் வந்து சிஎம்மாக இருந்தவர். அவரோட பையன்தான் நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி, அவர் தான். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ரீயூனியன் வந்து கிரியேட் பண்ணுறாருங்க. இந்தியன் பொலிட்டிக்கல் என்ன பண்ணார், 90 மில்லியன் வந்து அவர் நடந்தே போகிறாருங்க. அதாவது அந்த மாதிரி கேம்ப், எலெக்ஷன் கேம்ப் போகிறதுனால நடந்தே போவாருங்க. கால் செருப்பு திரிஞ்சு எல்லாமே போவோம். அந்த சம்பவத்தை, உண்மையான சம்பவத்தை அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் நம்ம YS ராஜமூர்த்தி நம்ம மம்டி சாரோட நடிச்சிருப்பார். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அவரோட வாழ்க்கை வரலாறு எடுத்தால் எப்படி இருக்கும், அதாவது மோகன் ரெட்டி எந்த அளவுக்கு உண்மையாக இருக்காரோ, அவரோட அப்பா அந்த அளவுக்கு உண்மையாக இருந்தனால தான் அவருக்கு அந்த அளவுக்கு ஓட்டுங்க சொல்கிறாங்க. மேபி எனக்கு தெரியாது, பட் அதாவது ஹிஸ்ட்ரி இருக்குது. அதனால தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பேரை வச்சு அவரோட படங்கள் எடுத்திருக்காங்க சொல்லலாம். இந்த படம் அந்த அளவுக்கு சூப்பராக போகும். நீங்கள் இந்தியன் பொலிட்டிக்கல் ஏதாவது படங்கள் பார்க்கணும், இல்லை நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் பார்க்கணும், ஒரு நல்ல பொலிட்டிக்கல் படம் பார்க்கணும், இந்த படத்தை பாருங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அந்த மனுஷன் எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. எனக்கு பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு சொல்லலாம். சூப்பராக நடிச்சிருக்காங்க மம்டி சார். அவரோட ஆக்டிங்கில் அந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கான்னு சொல்லலாம் இந்த படத்தில். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும், நல்ல படம், தமிழ் டபுள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டபுள் லிஸ்ட்டில் ரெண்டாவது பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பீஸ். தமிழில் வந்து பேரரசின் சாணக்கியன் சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2017 வந்த ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் மூவி. ஐஎன்டிபி ரேட்டிங் பார்த்தா 5.9 கொடுத்துருக்காங்க 10க்கு. இந்த படத்தில் நடிச்சிருக்க நம்ம மம்டி சார் நடிச்சிருப்பார், நம்ம வரலட்சுமி சரத்குமார் நடிச்சிருப்பாங்க, நம்ம பூனம் பஜ்வான் நடிச்சிருப்பாங்க.
இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் மம்டி சார் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருப்பார். அவங்க ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிற காலேஜில் வந்து எக்கச்சக்க பிரச்சனை நடக்கும் ஸ்டூடெண்ட்னால. அதனால் ஒரு ஒரு பொண்ணும் ஒரு க்ரைம் வந்து நடக்குதுங்க. ஒரு பொண்ணு இறந்து போகிற மாதிரி காட்டுறவங்க. அது எதனால், எந்த பொண்ணு, அதாவது அந்த பொண்ணை வந்து யாராவது சாவடிச்சாங்களா இல்லையா, இல்லை யாராவது அதாவது ஸ்டூடெண்ட் தான் சாவடிச்சாங்களேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க போலீஸு. ஆனால் நம்ம மம்டி சார் ஸ்டூடெண்ட் வந்து சாவடிக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை கேட்காம வரலட்சுமி சரத்குமாரான நம்ம டிஜிபி, அவங்க தான் வந்து அந்த ஆஃபீஸராக போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க, அவங்க தான் வந்து இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுனால எல்லாமே ஸ்டூடெண்ட் மேலே போடுவாங்க. அதை வந்து இவர் எப்படியா கண்டுபிடிச்சு, மம்டி சார் கண்டுபிடிச்சு எப்படியாவது அது ஸ்டூடெண்ட் எல்லாம் நிரூபிப்பார், யார் அந்த க்ரைம் பண்ணாங்க சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அதை அப்படியே தீர்ப்பார். செம இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பார். சூப்பரான படம், தமிழ் டப்பில் இருக்குது. அருமையான ஒரு க்ரைம் படம், நல்ல த்ரில்லிங் படம், நல்ல ஒரு ஆக்ஷன் படம் வேணா இந்த படத்தை பாருங்க. செம்ம படம், சூப்பராக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா த கிரேட் ஃபாதர். 2017 வந்த ஒரு த்ரில்லர் டிராமா மூவி. ஐஎன்டிவி ரேட்டிங் பார்த்தா 7.3 கொடுத்துருக்காங்க 10. இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போவாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, நம்ம இதை பார்த்துட்டு ஸ்டோரி பார்க்கும்போது இந்த படத்தை யாரை நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம மம்டி சார் நடிச்சிருப்பார், நம்ம அனேகா நடிச்சிருப்பார், நம்ம ஆர்யா நடிச்சிருப்பார், மால்விகா மோகனா நடிச்சிருப்பாங்க, நம்ம ஸ்னேகாமாட நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பலர் நடிச்சு ஸ்டாருங்க நடிச்சா இந்த படம் வந்து சூப்பரான படம். இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, அநேகா என்ற ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 10 வயசான பொண்ணை வந்து ஒருத்த வந்து கெடுத்துருவான். கெடுத்த பிறகு அதாவது நம்ம மம்டி சார் வந்து அவங்களோட ஃபாதராக இருப்பாங்க, அதாவது அந்த பொண்ணோட ஃபாதராக இருப்பார். நம்ம ஸ்னேகா மேடம் வந்து அவங்களோட அதாவது அவங்க தாயாக இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரை வந்து வேலைக்கு விட்டு போயிடுறாங்க. வேலைக்கு போனவொன்னே அந்த பொண்ணு தனியாக இருக்குது. அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிறகு ஒரு பொருத்த வந்து கெடுத்துறாங்க. கெடுத்த பிறகு அதை வந்து அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மா சொல்லும் போது அவங்களோட ரியாக்ஷனை எப்படி யோசிச்சு பாருங்க. ரியாக்ஷன் பிறகு அவங்க வந்து அதை வச்சு எப்படி யாரு அந்த பையன் எவன் கெடுத்தான்னு சொல்லிட்டு அவனை கண்டுபிடிக்க போனா அவன் பல பேரை கெடுத்திருப்பான். அதை வச்சு எப்படி அதாவது அந்த ரேபிஸ்ட் வந்து கண்டுபிடிச்ச அந்த படம் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போவாங்க. செம படம், செம த்ரில்லிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டாரிஸும் அடுத்தது நான் நடக்கும், அடுத்தது நான் நடக்கும் சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நம்ம ஆர்யா சார் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார், செம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும், ரொம்ப ரொம்ப நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த படம். அதனால் அந்த கிரேட் ஃபாதர்னு சொல்லியிருக்காங்க, அவர் அந்த அளவுக்கு அதில் இன்வால்வ் ஆகி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கண்டுபிடிப்பார். செம படம், செம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். தமிழ் டப்பில் இருக்குது, சூப்பரான படம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த படத்துக்குலாம் நீங்கள் எந்த படம் பார்க்க போகிறீங்க, எந்த படம் ஏற்கனவே பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி உங்களை பிடிச்ச யாராவது ஹீரோ யாராவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அவங்களோட தமிழ் டப்பில் ஏதாவது படங்கள் இருந்தால் கண்டிப்பாக பெஸ்ட் 5 உங்களுக்கு கண்டிப்பாக போட்டே போடுவேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால், இல்லை மம்டிஸோட மிகப்பெரிய ஃபேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க, அவங்கள பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பதை அன்போடு கூறி கொள்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.